செந்தில், குணா, வேலு, தம்பி இவங்க எல்லாரையும் அன்பு வாழ்க்கையோட இணைக்கிறது. கம்பி மிஷின் தாங்க இங்க இருந்த வெள்ளி வேலையை சூடு பிடிக்க போகுது. இது எதை பத்தின வீடியோ அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வெட்டியை வெயிட் செக் பண்ணி ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கிறாரு அண்ணன். ரகசீட்டு இது, இதில் எழுதியிருக்கிறத பார்த்துட்டு தான் கெட்டியை பிரிச்சுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பிரித்ததும் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இதில் ஃபஸ்ட்டு வேலையை கெட்டி போகிறதாம்பா அப்படின்னார் அண்ணன். ஃபஸ்ட்டு வேலை முடிஞ்சது, கெட்டி போட்டாங்க. இதை மறுபடியும் ரகம் பிரிக்கிறாங்க. தகுடுக்கு தனியாக, கம்பிக்கு தனியாக, சதுரத்துக்கு தனியாக பிரிச்சுட்டு, சதுரத்துக்கு ஒரு காய்ப்புங்கிறதுனால ஃபஸ்ட்டு சதுரம் போட ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. சதுரம் போட்டாங்க, அதை இப்போ அழகாக கட்டி வீட்டில் போட போகிறாங்க. சதுரத்துக்கு ஒரு காய்ப்பு, அதிகபட்சமாக ரெண்டு காய்ப்பு போடுவாங்க. கம்பி தகுடு, குபா தகுடு, இதை கெட்டியாக போட்டதை அண்ணன் வீட்டில் போட போகிறாரு. ஈட்டிலேருந்து எடுத்ததும் அதோட சூடு ஆறுனதுக்கப்புறம் கம்பி போட ஆரம்பிச்சிடுறாங்க. கம்பி போடுறதுக்கு முன்னாடி கம்பிக்குன்னு தனியாக ஒரு சதுரம் போட்டு வச்சுருப்பாங்க. அதை ரொம்ப சன்னமாக்கி அதுக்கப்புறம் தான் கம்பி போடுவாங்க. இதில் தான் கம்பி போட போகிறாங்க. கம்பிக்கான தோது இதிலேருந்து தான் எடுப்பாங்க. கம்பி போட்டாங்க, இதையும் அழகாக கட்டி ஈட்டில் போட போகிறாங்க. குபா தகுடு தான் அடுத்தது, தகுடும் இதில் தான் போடுவாங்க. தகுடு போட்டாங்க, இதையும் அழகாக கட்டி ஈட்டில் போட போகிறாங்க. ஃபைனலி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சதுரம், கம்பி, தகுடு, குபா தகுடு, இதுக்கப்புறம் தாங்க வேலையை ஆரம்பிக்க போகுது. இந்த நாலுமே தனித்தனி பட்டறைக்கு போகும். இதெல்லாம் சூடு ஆறுனதுக்கப்புறம் வெயிட் செக் பண்ணி அதுக்கான சேதாரத்தை எடுத்துக்கிட்டு பட்டறையில் கொடுத்துருவாங்க. வணக்கண்ணா, உங்கள் பேர் என்ன? என் பேர் சேகர். உங்கள் தொழில் எத்தனை வருஷம் பண்ண செய்றீங்க? அவர் இப்போ 28 வருஷமாக செய்கிறேன். உங்கள் வேலையை பற்றி சொல்லுங்கள். எங்கள் வேலைன்னா, இந்த வெள்ளி தொழிலில் வந்து ஃபஸ்ட்டு உருக்கிற கடையிலேருந்து கெட்டியாக உருகி தருவாங்க. அதுக்கப்புறம் முதல்ல கம்பி மிஷினுக்கு தான் வரும். கம்பி மிஷினில் வந்து கம்பி, சதுரம், தகுடு, அரும்பு, கம்பி இதெல்லாம் போடுவாங்க. இதுக்கப்புறம் தான் மற்ற கைக்கு போகும். அதுக்குள்ளே சேதாரம் எடுக்கிறீங்க நீங்கள்? கம்பிக்கு 3 கிராமு, சதுரத்துக்கு 1.5 கிராமு, தகுடுக்கு 2 கிராமு. அடுப்புலாம் போடுறீங்களா? அது வந்து காய்ச்சி போட்டால் தான் நயம் வரும். சதுரத்துக்கு எத்தனை தடவை போடுவீங்க? கம்பிக்கு அதுக்கெல்லாம் சதுரத்துக்கு ரசகுல்லா சதுரமாக தான் 2 காய் போடுவோம். பூ சதுரமாக இருந்தால் ஒரு தடவை காய்ப்பு காய்ச்சுவோம். உடையின மாதிரி இருந்தால் 2 தடவை காய்ச்சுவோம். சரி, ரொம்ப நன்றிண்ணா. உங்கள் வேலையில் இந்த வீடியோக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்காக இந்த வீடியோவை பண்ணி கொடுத்து ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.